வணக்கம் 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 இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை இனிவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த நாலு பொருட்களை வச்சு நான் சுவையான ஒரு ஸ்வீட் ரவை செய்ய போகிறேன். அதாவது உப்புமான்னு சொல்லுவாங்களே, இது வந்து சீனிமா. எனக்கு தெரியுது சில பேர் உப்புமான்னு சொல்லிட்டோடனே கட்டுப்பாவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த சீனிமா, அதாவது உப்புமா தான் இதுவும், ஆனால் அதில் வந்து நான் சீனி போடுறதுனால இப்போ நான் சீனிமான்னு சொல்கிறேன். ஸோ இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் விரும்பி உண்ணுவாங்க, அவ்வளோ அளவுக்கு இருக்கும். சிறியோர் முதல் பெரியோர் வரை விரும்பி உண்ணுவாங்க, அவ்வளோ ஹெல்த்தான ஒரு சீனிமா இது. பாருங்கள், இது வந்து பனை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு கப் ரவை, அப்புறம் துருவிய தேங்காய்ப்பூ, அப்புறம் ஒரு கப்புக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் இப்போ எடுத்து வெளியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட்டி அப்படியே அறிவு நீராகுது, அதனால் அப்படி இருக்குது. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உப்புமாவை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? ஸோ ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். நான் இப்படி ஷுவராக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கும் உப்புமா ஒரு காலத்தில் பிடிக்காது. ஸோ இது நானே யோசித்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தேன். அதோடு நான் இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மேலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் உங்கள் மத்தியில். என்னோடய குட்டி தம்பிங்க வினு அப்புறம் அபி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த சமையல் என் குட்டி செல்லங்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மிதமான அனலில் அடுப்பை வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், இது வாங்கி வறுத்த ரவை தான் நான் வாங்கியிருக்கேன். இருப்பினும் எனக்கு வந்து அதை மறுபடியும் வறுக்கணும், ஏன்னா வெள்ளையாக இருக்குது. எனக்கு ரவையை வறுக்கும்பொழுது அப்புறம் ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் வரணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது லைட்டாக நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அடுப்பு அணையில் வந்து சின்னதில் வச்சுட்டு நம்ம இதை வறுத்து எடுக்கும்பொழுது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது தீயாமல் அழகாக வரும். ஸோ இதை நல்லா வறுத்துக்கிறேன், ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை நான் நல்லா வறுத்துக்கிறேன். நம்ம கை விடாமல் கிண்டணும், கை விட்டுட்டோமா அப்படியே அங்கங்கே தீஞ்சி அப்படியே தீஞ்சி விடும். அதனால தான் இதை லைட்டாக கை விடாமல் லைட்டான அணல் வச்சுட்டு இப்படியே வறுத்து எடுத்துக்கலாம், இப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். ஐ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ரவையை நான் நல்ல லைட்டான ஒரு ப்ரௌன் கலருக்கு நான் வறுத்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லைட்டான ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்கும்போது செம்மையாக இருக்கும் வாசம். இப்போ இந்த வீடே மணக்குது அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ரவை இந்த மாதிரி ஸ்வீட் ரவைக்கு, அதாவது ஸ்வீட் ரவையாக ஸ்வீட் உப்புமாவுக்கு இந்த மாதிரி தான் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலனா நார்மலாக எப்பயும் வறுக்கிற மாதிரியும் வறுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நான் ஒரு கப் ரவைக்கு இப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி 2.5 கப் வரணும், நான் வந்து 1.5 கப் தண்ணீர் சேர்த்துட்டு அதோடு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்தா தான் நம்ம எந்த இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் அதுக்கு சுவையை கொடுக்கறது உப்பு மட்டுமே. ஸோ அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். அடுத்ததாக நான் பனை வெல்லம் 1/2 கப்புக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பனை வெல்லம் எல்லோரும் வந்து அதை அழகாக காசி அதை வந்து வடிகட்டி எடுப்பாங்க. இது ஏற்கனவே வந்து சுத்தம் செய்யப்பட்ட ஒரு பனை வெல்லம் தான், அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் கைவிடாமல் இப்படியே நான் கிளறிக்கிட்டே, அதாவது கிண்டிக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா அந்த தேங்காய் பழம் நான் வந்து கொதிக்க விட மாட்டேன், லைட்டாக வந்து சூடு ஏறினதும் நான் வந்து ரவையை நான் இதில் சேர்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பொழுதும் தேங்காய் பால் யூஸ் பண்ணேன்னா அதை கொதிக்க விட மாட்டேன். ஸோ தேங்காய் பால் கொதிக்கும் பொழுது அது வந்து அதோடைய குட் கொலஸ்ட்ரால் வந்து பேட்டாக மாறிடும், அதுக்காக தான். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கலைன்னா அதுக்கு பதிலாக பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாலும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெறும் 2.5 கப் வாட்டர் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படி செய்யும்பொழுது இன்னும் நல்ல க்ரீமியாக இன்னும் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலுக்கு ஒரு நொர நொறைய வருது, அது என்னென்னா கொதிக்க போகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வறுத்து வச்ச ரவையை இப்போ சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படியே மெதுவாக அப்படியே போட போகிறேன்.
இப்படியே நான் கைவிடாத கெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கெட்டி கெட்டியாக வரும், அதெல்லாம் வந்து கெட்டியெல்லாம் இல்லாதபடிக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கெட்டியாயிடுச்சு. அடுத்ததாக எடுத்து வச்ச தேங்காய் பூவை, நல்லா துருவிய தேங்காய் பூவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சென்னலில் ஸ்வீட் ரவை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நார்மல் சீனி போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து பனை வெள்ளம் போட்டு செஞ்சுருக்கிறேன். அப்புறம் தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கேன். இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தான ஒரு ரவையும் கூட, அப்புறம் அதாவது டயட்டில் உள்ளவங்களாம் இதை வந்து எடுத்துக்கலாம். இனிப்பு உள்ளவங்களும் இதை வந்து சிறிதளவு எடுத்துக்கலாம். ஸோ நான் வெள்ளை சுகர், அதாவது வெள்ளை சீனி நான் போடலை, அதனால் இது வந்து ரொம்ப ஹெல்த்தானது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ப்ளேட் பண்ணிவிட்டு விட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் பூ கொஞ்சம் மேலுக்கு தூவி விட்டுட்டு அதோடு இந்த கிஸ்மிஸ் பழத்தை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அலங்காரத்துக்காக மட்டும் இல்லை, இது சாப்பிடவும் இதோடு சேர்த்து சாப்பிடவும் தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும்னா இது நீங்கள் போட்டுக்கலாம், பிடிக்கலாம் இதை போட்டுக்காமலும் அப்படியே அச்சு விட்ருங்க, அச்சு விட்ருங்க. உங்கள் வீட்டில் யாருக்கும் உப்புமா பிடிக்கலையா, உங்களுக்கு உப்புமா பிடிக்கலையா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனலையும் பிடிக்கும், என்னையும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ தானாகவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எனக்கு தெரியுது, நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் வந்து அனுப்பிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். உப்புமா ரெடி ஆகிட்டோடனே நான் ரொம்ப வளர நினைக்கிறேன், ரொம்ப வளர நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய். ரொம்ப வளர்றேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போல சாப்பிட்றேன்னே. எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். இது வந்து என்னோட வினோத் தம்பிக்காக, நான் சாப்பிட்டா அக்கா சாப்பிட்டா அவன் சாப்பிட்ட மாதிரி. இது வந்து அபி தம்பிக்காக, ஸோ அக்கா சாப்பிட்டா அபி தம்பியும் சாப்பிட்ட மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ டெடிகேட் ஃபார் மை பிரதர்ஸ்.